அண்ணா ரமேஷனா அப்பா ஏரியால புதுசாக ரெண்டு ஆட்டோ வாங்கி விட்டுருக்கியான் யார் சொன்னது கேள்விப்பட்டேன் நான் கேள்விப்பட்டேன் அதான் ஆட்டோ வாங்கி விட்டுருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன் நீ வேறையாம்பா நானே ஒரு ஆட்டோ வாங்கி வச்சுக்கிட்டு டீவ் கட்ட முடியாத கஷ்டப்பட்டுங்க ரெண்டு ஆட்டோ வாங்கிட்டேன் மூணு ஆட்டோ யார் பார்த்து வந்த எல்லாம் தெரியும் அட பாப்பா அதான் கேள்விப்பட்டேன்ல வந்துட்டேன் தம்பி பம்பரமா இல்ல தாமரம் சரிடா பப்பா அண்ணா புதுசாக கார் வாங்கியிருக்காராமே அப்படியா யார் சொன்னது கேள்விப்பட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை போங்க போங்க எல்லாம் தெரியும்டா அதான் கேள்விப்பட்டேனே விடு விடு அண்ணா நண்பா வாங்கப்பா நல்லாக்குறியா நல்லா நண்பா நீ எப்படி இருக்க நல்லாக்குறா அண்ணா ஏதோ புதுசாக வீடு கட்டினுக்கிறியான் அதுவும் மெயின் ஏரியாலே கட்டினுக்கிறியான் யார் நீ தான் யார் சொன்னதே கேள்விப்பட்டா வா கேள்விப்பட்டியா ஆ போட நானே வாடகைக்கு வீடு கிடைக்காம அழைச்சிட்டு இருக்கிறேன் வேற வீடு கட்டிடுறேன் ஏ எல்லாம் எங்களுக்கு தெரியும் மறைக்காத நான் தான் கேள்விப்பட்டேனே யாரா அவன் கேள்விப்பட்ட கேவலப்பட்டன்ட்டு முட்டா பையன் நண்பா நண்பா நீ செத்துட்டேன்னு சொன்னாங்க பார்த்தா உயிரோட இருக்க செத்துட்டேன்னு சொன்னாங்களா எவன்டா சொன்னதே கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டியா ஏய் அதெல்லாம் நம்பாதடா நான் உயிரோட தானே இருக்கேன் உயிரோட தான் இருக்கேன் அதெல்லாம் நம்பாத இப்போ தெரியுதா இதே மாதிரி தான் ஊரெல்லாம் புறணி பேசி சுற்றிட்டு இருந்தேன் உன்ன மாதிரி நாலு பேர் இருக்கிறானடா எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் ஊரெல்லாம் புறணி சொல்லி சுற்றிட்டே இருப்பாங்க இப்போ உனக்கு மட்டும் வலிக்குதா சரி சரி இனிமேல் வேற எல்லாம் வச்சுக்காத எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் பேச கற்றுக்குங்க சரி போ போ ஆமா நான் மச்சின் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சான் யார் சொன்னதே கேள்விப்பட்டா என்ன நீ திருந்துடா நீ